ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நேற்று கவுன்சிலிங் வந்து நடந்துச்சு, அது எல்லாத்துக்குமே தெரியும். நமக்கு தெரிஞ்சு 10:30 ஒரு ஸ்லாட் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் 2:30 ஒரு ஸ்லாட் இருக்குது. ஸோ நடந்துருக்கு. ஸோ அதை பற்றி ரிவ்யூ வந்துட்டு, ஸோ அதை பற்றி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோ தான் இந்த வீடியோ, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 10:30 ஒருத்தர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து போயிருக்காங்க, சரிங்களா, கவுன்சிலிங். ஆனால் அதுக்கு முன்னாடி 10:00 9 ஓ கிளாக்கு ஒரு கவுன்சிலிங் இருந்திருக்கு. இப்போ ஒரு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த டேயில் ஃபஸ்ட்டு வராங்க பாருங்களா, 8:30 கவுன்சிலிங் ஸ்லாட் ஒருத்தவங்களுக்கு அலாட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அவங்க வந்து ரேங்க் லிஸ்ட் படி 8:30, 10:30, 2:30 போடுறாங்க. இப்போ இவர் போகும்போது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் வந்து ஃபில் ஆகி முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாரு, சரிங்களா? ஆனால் நாளைக்கும் கவுன்சிலிங் வர சொல்லி நிறையா பேத்துக்கு மெயில் வந்திருக்கு. நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். எவ்வளோ கோர்சஸ் இது, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக இல்லை சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிச்சிருக்காங்களான்னு தெரியல. இன்றைக்கி வந்தது வந்து பார்த்திங்க, நேற்று நைட்டு வந்திருக்கு 9 மணிக்கு மெயில் பார்த்திங்கன்னா. ஸோ அது வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு வந்திருக்கு. இவர் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பட் வந்துட்டு எஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவருக்கு முன்னாடி போனவங்க வரைக்கும் எடுத்திருப்பாங்க போல், ஒரு 2-3 சீட்ஸ் தான் இருந்திருக்கும் போல். ஸோ இவர் போகும்போதே அது க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ வேறு ஏதாவது கோர்ஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்டப்போ இவர் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இவங்களோட கவுன்சிலிங் வந்து நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இன்னொருத்தருக்கு நேற்று வந்து வேற ஒருத்தருக்கு வந்துச்சு. ஸோ அவரும் எனக்கு பிடிச்ச கோர்ஸ் இல்லை, 2-3 பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் எனக்கு வந்து கோர்ஸ் வந்து பிடிக்கல, என்னோட எனக்கு பிடிச்ச கோர்ஸ் இல்லை, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று சைக்காலஜி தான் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று நேற்று கவுன்சிலிங்கில், சரிங்களா? ஸோ அதனால் இவங்க வந்து சூஸ் பண்ணலை. பட் இன்னைக்கு, அதாவது நேற்று 9 மணிக்கு நைட்டு வந்து ரெண்டு பேர்த்துக்கு. ஸோ இந்த மாதிரி கவுன்சிலிங்கில் வந்து ஃபஸ்ட்டு போகிறவங்களுக்கு சீட்ஸ் வந்து 8:30 போகிறாங்கன்னா அவங்களுக்கு சீட்ஸ் வந்து கன்ஃபார்மாக இருக்குது. ஏன்னா இவங்க கூப்பிட்றதே ஒரு 10 சீட்ஸ் வச்சுட்டு தான் எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க போல், சரிங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிறனால அதை சூஸ் பண்ணுறதுக்கு எந்த கோர்ஸ்னாலும் ஓகே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா ஓகே கிடச்சிரும். இல்லை எனக்கு இந்த பர்டிகுலர் கோர்ஸ் தான் வேணுங்கிறவங்க வந்து போனீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஒரு 50% வந்து சான்ஸ் இருக்குது, 50% வந்து சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, சரிங்களா? ஸோ அங்கே வந்து நிறைய பேர் எனக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டு போனால் வேணால் கிடைக்கலாம். ஏன்னா இன்னி வர சீட்ஸ் எல்லாம் வேண்டான்னு போகிறவங்க சீட்ஸ் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீமில், நேற்று ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் நான் சொன்னேன் எவ்வளோ கோர்சஸ் வந்து பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீமில் கோர்சஸ் வந்து நிறைய வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்டு இன்னி இந்த ரிவ்யூ போனவர் வந்து அவருக்கு வந்துட்டு கிடைக்க, அவருக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கல. ஸோ அந்த கோர்ஸ் எல்லாம் வேண்டான்னு வந்துட்டார். நேற்று இப்போ எலிஜிபிலிட்டி கோர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆர்ட்ஸில். ஸோ இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸோ அது வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு, சரிங்களா? மற்ற கோர்சஸில் அவைலபிலிட்டி இருக்கிறனால தான் மறுபடியும் ரீகவுன்சிலிங் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நான் உங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ கொடுக்குறேன். நேற்று 9 மணிக்கு நிறையா பேர்த்துக்கு மெயில் வந்திருக்கு. இங்கே இப்போ யாருக்காவது சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா?